रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्गिरिगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान् श्रीरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणदोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवणिदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं मरुवणियवन्पुरुनरेन्द्रं அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தார எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நெந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமான் சமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற பான் திகழும் சோலை மதிழரங்கர் வன்புகழ்மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்க விரைநிறையும் வியா முயர்ந்ததையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்ச எதிராட் தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேதரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி ராமானமஹம் ப்ரபத்யே. சகலவித பந்துவாகவும் ஆத்மபந்துவாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணர். பந்தோகோ கிருஷ்ணஸ்ய பாதாசிரேண மிக மிகா நோ சகாய குமர்த்தா. கிருஷ்ணனுடைய திருவடியை ஆசிரியப்பது தவிர வேற உபாயம் என்பது எதுவுமே கிடையாது. குமர்த்தா புருஷார்த்தம் என்பதும் வேற எதுவும் கிடையாது. கிருஷ்ணனுடைய திருவடியை ஆசிரித்து இருத்தல் தான் புருஷார்த்தம், அதுதான் பலன், அதுவே உபாயம். இதை ஆழ்வார் இங்கே சொல்வதற்கு காரணம், லோகத்திலே உபாயங்கள் என்பதாக லௌகிகமான பல பல உபாயங்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு க்ஷேமம் அப்படின்னு ஒண்ணு வரணும், அது இப்ப வரக்கூடிய க்ஷேமம் மாத்திரம் இல்ல, பிற்காலத்திலையும் க்ஷேமம் வரணும். இந்த எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. இன்னைக்கு யௌவனத்துல எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம், நம்ம நம்ம சௌக்கியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு குறவும் இல்லை. ஆனால் பின்னாடி இந்த ஜென்மம் முடிஞ்சப்புறம் அப்படிங்கிற கதை இருக்கட்டும், இந்த ஜென்மத்திலேயே பிற்காலத்துல நமக்கு முடியாத காலம் அப்படின்னு ஒண்ணு, நம்மளாலே பிரவிற்த்தி எல்லாம் செய்ய முடியாத காலம் அப்படின்னு ஒரு காலம் எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த சமயத்துல நமக்கு கை கொடுப்பவர்கள் யார் அப்படின்னா, நாம யாரை நம்பின் இருக்கோம் அப்படின்னா பந்துக்களை தான் பிரதானமாக நம்பின் இருக்கோம். நம்மளுடைய பந்துக்கள் நமக்கு கை கொடுப்பார்கள், பாரியா பர்த்தா, புத்திரன் புத்திரி, இன்னும் மேல வரக்கூடிய பந்துக்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு கை கொடுப்பார்கள். கை கொடுப்பார்கள்னா நமக்கு சகாயமாக இருப்பார்கள் என்பதாக நாம் நம்பின் இருக்கோம். ஆனால் அது அப்படியே கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிறது மாத்திரம், அந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது, அதுவும் நமக்கெல்லாம் கிடையாது. அப்போ இவர்களை நம்பி நாம் அந்த பரம புருஷார்த்தத்தை விட்டுவிடக்கூடாது. இது சம்சாரத்தில் எப்படி வேணா இருக்கட்டும், இவர்களே இருப்பார்கள், இவர்களே துணையாவார்கள் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த பரம புருஷார்த்தத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அதனாலே எம்பெருமான் கிருஷ்ணனுடைய திருவடியை பிடித்து கொண்டால் அந்திம காலத்திலே ஆகட்டும் இல்ல பிற்காலத்திலே ஆகட்டும், அவன் என்ன வழி அமைக்கிறானோ அந்த வழியில அது நடக்கும். அந்த சமயத்திலும் பெருமாள் காட்டின வழி அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு ஓரளவு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் பெருமாள் நமக்கு எடுத்து வச்சிருக்கார். ஆக நம்ம செய்ய வேண்டிய தர்மங்களை, நம்ம செய்ய வேண்டிய கர்மங்களை, அதையெல்லாம் நாம் குடும்ப தர்மமாகட்டும் எல்லாத்தையுமே நாம பண்ணிட்டு இருக்கோம். நாம நம்பி இருப்பது அப்படிங்கிறது கண்ணனுடைய திருவடியை தான், வேற எதுவுமே கிடையாது.
ஏனா கிருஷ்ணன் அவதாரம் செய்ததே உங்களுக்கெல்லாம் நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான். அதனால ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே கொண்டபெண்டிர் என்கிற திருவாய்மொழியிலே லோகத்திலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பந்துக்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்ற ஒண்ணு ஒண்ணா, அதெல்லாம் பார்த்தா வேடிக்கையா இருக்கு. மூணாவது பாசுரத்தில் அழகா சொல்றார், பொருள் கையுண்டாய் செல்லக்கானில் போற்றி என்று ஏற்றிடுவர், இருள் கோள் துன்பத்தை இன்மை காணில் என்னே என்பாரும் இல்லை அப்படின்னு. நாம நன்னா இருக்கும்போது நாலு பேர் நம்ம கூட வந்து ஸ்தோத்திரம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணிட்டு இருப்பான், ஆனா நம்ம கதி மோசமா போனப்புறம் என்னன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்காது அப்படின்னு இதை காட்டிலும் ரொம்ப அழகாக சொல்ல முடியாது. இது சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தையை ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்க. அதனால என்ன கேட்டா, எல்லா சமயத்திலையும் நமக்கு எம்பெருமான் இருக்கான்னு அவனை பிடித்து கொள்ள வேணும் அப்படின்னு அதிலே தொடர்ந்து நாலாவது பாசுரம் நாம் இப்ப பார்க்க போறோம். அரணமாவர் அற்றகாலை தென்று என்றென்று அமைக்கப்பட்டார், இரணம் கொண்டதெப்பராவர் இன்றி எட்டாலும் அகுதே, வருணித்து என்னே வடமதுரை பிறந்தவன் வண்புகழே, சரணென்று உய்ய போகலல்லால் இல்லை கண்டீர் சதிரே. நாம் சில பந்துக்களை இவர்கள் நமக்கு ரட்சகராக ஆவர்கள் அப்படின்னு நினைத்து நாம் அவர்களை பந்துக்களாக ஆக்கிக் கொள்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் செய்து அவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து இவர்கள் எல்லாம் அற்ற காலையிலே, அதாவது நம்மளுடைய கடைசி கஷ்டப்பட்ட ஒரு காலத்திலே, நமக்கு வேற கதி இல்லாத காலத்திலே இவர்கள் அரணமாவர், இவர்கள் ரட்சகராக ஆவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர்களை நாம் அமைத்திருக்கிறோம். அவர்களுக்காக நாம் சில காரியங்கள்லாம் செய்து கொடுக்கிறோம், அவர்களுக்காக பைசாக்கள்லாம் செலவு பண்றோம், இவர்கள் கடைசி காலத்திலே உதவுவார்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனால் கடைசி காலம் வந்தபோது என்ன நடக்கலாம் அப்படின்னா, அவர்கள் நம்மை எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். அவர்கள் வாங்கி கொண்டார்களே இத்தனையும் அப்படின்னா, ஏதோ கடன் கொடுத்தவன் வாங்கினா மாதிரி கடன் கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, அதை வாங்கிச்ச அவனுக்கு வாங்குறோங்கிற எண்ணம் வேணாமே, கடனை தானே திரும்பி வாங்குறான். அந்த மாதிரி அவர்கள் வாங்கி அவர்கள் நம்மை பற்றி லட்சியமே பண்ணாமல் பேசாமல் போய்விடுவார்கள். கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காவிட்டாலும் ஒண்ணுதான். இந்த விஷயத்திலே நாம எந்த பந்துக்கள் விஷயத்திலே கொடுத்து வைக்கிறோமோ, எந்த பந்துக்கள் விஷயத்துல ஒண்ணுமே கொடுக்காம இருக்கோமோ, எல்லாருமே கடைசி காலத்தை ஒதுங்கி நின்று பேசுவார்களே தவிர கிட்ட வந்து உபகாரம் செய்ய மாட்டார்கள் என்கிற நிலை வரலாம். வர்ணித்து என்ன, இதை எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி வர்ணித்து என்ன பிரயோஜனம், விஷயம் இதுதான். அதனாலே வட மதுரை பிறந்தவன் வன் புகழே அப்படின்னு மதுரையிலே அவதாரம் பண்ண கண்ணனுடைய கீர்த்திகளையே நாம் சரண் என்று உய்ய போகலல்லால் இல்லை கண்டீர் சதிரே, இது தவிர வேற சாதுரியம் கிடையாது, அவன் திருவடியே சரணமாக பற்றுவதுதான் நமக்கு சதிர், அதே புத்திசாலித்தனமாக நாம் செய்யக்கூடிய காரியம் என்பதாக இந்த பாசுரத்திலே அர்த்தம். போன பாசுரத்தை காட்டிலும் ஒரு விஷயம் அதிகப்படியாக சொல்றார். போன பாசுரத்திலே இந்த பந்துக்கள் எல்லாம் நம்மளுடைய ஆபத்காலம் வந்தால் நம்ம கிட்ட வந்து என்ன என்று கூட கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். இந்த பாசுரத்திலே அவர்கள் நம்மை கேட்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களை நாம் தயார் செய்து அவர்களுக்கு திரவிய தானங்கள் எல்லாம் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு கதவி காலத்திலே கடைசி காலத்திலே உதவ வேணும் என்கிற எண்ணத்திலே எல்லாம் செய்தாலுமே அவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள் என்கிற தாற்பயத்திலே இதை சொல்லுகிறார். மரணமாவர் அற்ற காலைக்கு என்றென்று அமைக்கப்பட்டார், அற்ற காலைக்கு முடியாத காலத்திலே, அதாவது கை முதல் அற்று போன காலத்திலே, ஆபத்காலத்திலே அப்படின்னு அர்த்தம் பண்ற. அப்போ அந்த சமயத்திலே அரணமாவர், இவர்கள் ரட்சகராவர்கள் அப்படின்னு நினைத்து என்றென்று அமைக்கப்பட்டார், இதுக்காகவே அவர்களை அமைக்கிறோம். எப்படின்னு கேட்டா என்னென்ன செய்யணும், அவர்களுக்கு உதவி எல்லாம் நிறைய செஞ்சு திரவியதானாதிகளாலே ஆபத்துக்கு பந்துக்களை சம்பாதித்து வைத்தால், சில பந்து உறவு எல்லாம் சொல்லி நீ எனக்கு ரொம்ப வேண்டியவன்பான்னு சொல்லி அவனுக்கு வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் நாம செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்றோம். அவர்களும் ஆபத்து வந்தால் கிருதக்னராய் அனுபக்ருதரை போலே உதவார்னு பிள்ளான் சுத்தி, ஆபத்து வந்தால் கிருதக்னராயிடுவார்கள், செய்த நன்றியை மறந்து விடுவார்கள். இதெல்லாம் சகஜம், மனுஷா எல்லாரும் எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே கிருதஜர்களாக செய்த நன்றி மறவாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியல. பாதி சமயம் பாதி பேர் கிருதஜர் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ அவர்கள்லாம் நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துடுவான்,
ஏன்னா கடைசி காலத்துல அதுக்காக அவர் கொடுத்தார், அதுக்காக அவர் பின்னாடி போகணும்னு இருக்க முடியுமாண்ணா? எனக்கு ஆபீஸ் இல்லையா, எனக்கு உத்தியோகம் இல்லையா, எனக்கு குடும்பம் இல்லையா, எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இல்லையா அப்படின்னு அம்மா அப்பா கிட்டயே சொல்றோம். நம்ம அம்மா அப்பா கிட்டயே எனக்கு ஆபீஸ் இல்லையாண்ணா நாங்க போக வேண்டாமா, எனக்கு குடும்பம் இல்லையா, எனக்கு பிள்ளைகள்லாம் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னுகிட்ட வந்து என்னால் உட்காந்துருக்க முடியுமா அப்படின்லாம் அம்மா அப்பா கிட்டயே வாதம் பண்ணக்கூடிய புத்திரர்கள் எல்லாம் உண்டு. அப்படின்னா மற்ற பெயர்களை பற்றி கேட்பாங்க, அவரவர்களுக்கு அவரவர்களுடைய காரியம் அப்படின்னு நிறைய இருந்தது. அவர்கள் இதை மறந்து விடுவார்கள், ரொம்ப சுலபமாக மறந்து விடுவார்கள். எப்படின்னு கேட்டா, இரணம் கொண்டதற்பராவர், இரணம்னா ரிணம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவா, ரிணம்னா கடன், கடன் வாங்கி கொண்ட மாதிரி. தெப்பர் அப்படின்னா ரொம்ப அல்பமானவர்கள் அர்த்தம். தப்ரர் அப்படிங்கிற சமஸ்கிருதம் தான் தெப்பர்னு ஆயிருக்கு, ரிணம் அப்படிங்கிற சமஸ்கிருதம் தான் இரணம் அப்படின்னு ஆயிருக்கு. ரிணம்னா கடன் அர்த்தம், தப்ரர்னா அல்பமானவர்கள் அப்படின்னு. ரொம்ப அல்பமாக கடன் வாங்கிட்டவன் நடக்கிறாம, அதாவது என்ன கேட்டான்னா, நம்ம செஞ்சதுன்னா இவர் இத்தனையும் செஞ்சாரு அப்படின்னா போன தினத்துல ஏதோ கடன் பட்டிருக்காரு போல இருக்கு செஞ்சேன்ருவான். ரொம்ப சுலபமா அவருக்கு என்னமோ எனக்கு செய்யணும்னு இருக்கு, அவருக்கு போன தினத்துல எங்கிட்ட கடன் பட்டிருக்காரோ என்னமோ அதான் செஞ்சிருக்கார் அப்படின்னு. அதாவது நாம் அவர்களுக்கு திரவிய தானங்களை எல்லாம் கொடுத்து உபகாரம் செய்யும் போது அத்தனை உபகாரமா அதை நடக்க மாட்டா. அதாவது கடன் வாங்கி கடன் கொடுத்தவன் திரும்பி வாங்குறான் இல்லையா, அவன் எவ்வளவு கம்பீரமா வாங்கிப்பான். ஒருத்தர்கிட்ட போய் 10,000 ரூபாய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யாச்சனமா கேட்டு வாங்கணும்னா அவாகிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்டு அவ கை காலை பிடிச்சு வாங்கணும். அதே கடன் வாங்குறோம் திரும்பி வாங்கினான்னா எத்தனை ஒரு என்ன 10,000 கொடுன்னா என்ன எத்தனை நாள் ஏமாத்தின்னு இருக்க அப்படின்னு மிரட்டை கிரட்டி கேட்டு வாங்கும். அந்த மாதிரி கடன் கொடுத்தவன் வாங்கினா மாதிரியாக இவா நம்ம கிட்டே பைசா வாங்கினது அந்த மாதிரி நினைச்சுக்கிறான். ஏதோ நாம ஏதோ அவளுக்கு கடன் பட்டா மாதிரியும் அவளுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் பேசவே ஆரம்பிச்சோம். நினைச்சிட்டு இருக்க மாத்தம் இல்ல, வெளியில அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோம். கொடுத்தாருன்னா வெறுமையா கொடுத்தார், அன்னைக்கு நான் எத்தனை செஞ்சிருக்கேன் தெரியுமா அவருக்கு, அவ ஒவ்வொரு தடவை கடைக்கு போகணும்னு சொல்லும்போதும் நான் தான் போய் கடைக்கெல்லாம் போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன், அவளுக்கு இன்னும் டிவி எல்லாமே போட தெரியாது, நான் தான் போய் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் அவ கொடுத்ததெல்லாம் இரண்டாம் பட்சமாகி தான் ஏதோ ஒன்னு ரெண்டு செஞ்சதை எல்லாம் அப்படிலாம் பெருசா சொல்லி அவளுக்கு நான் மருந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கோயில் கழிச்சுன்னு போயிருக்கேன்னு ஏதாவது சொல்லுவான். அதனால ஏதோ கடன் கொடுத்தவன் திரும்பி வாங்கினா மாதிரி நம்ம கிட்ட நாம கொடுத்து நாம அவனுக்கு கொடுக்கறது எதுக்காகன்னு கேட்டா கடைசி காலத்துல இவன் உதவுவானோ என்னவோ அதனால இவனை பந்துவாக ஆக்கிக்கலாம்ங்கிற எண்ணத்திலேயே கொடுத்தாலும் அவர்கள் ஏதோ கடன் கொடுத்தவன் திரும்பி வாங்கினா மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்தையும் மறந்து விட்டுருவான். இதெல்லாம் அது கிருதஜ்ஞராக ஆகிவிடுவான். இரணம் கொண்டதெப்பதாவர் இன்று இட்டாலும் அக்குதே, இன்று இட்டாலும் அக்கே, இல்லை நம்ம கொடுக்கல வச்சுக்கோங்க அவனுக்கு. அப்போ இல்லாமல் போனாலும், இன்று இட்டாலும்னா இல்லாமல் போனாலும், நீங்கள் தனங்களை கொடுத்து அந்த பந்துக்களை சம்பாதிக்காவிட்டாலும் அதுவே நமக்கா பைசாவே கூட நமக்கு என்ன தோங்கட்டா, இவனுக்கு இத்தனை நாள் நம்ம 5 வருஷம் 6 வருஷம் உழைச்சி இவனுக்கு சாதம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாலும் கடைசியில் உபயோகப்படலையே, இதுக்கு போடாமே இருந்துக்கலாம். முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு 5 வருஷம் அவனுக்கு சாதம் போட்டோம், 5 வருஷம் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம், 5 வருஷம் அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சோம், நிறையா உபகாரங்கள்லாம் பைசா உபகாரங்கள்லாம் பண்ணிருக்கோம், இப்படிச்சே கடைசியில் கை விட்டுட்டானே, இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமே இருந்துக்கலாமே நமக்கு தோணும்படியே ஆகிடும். ஏன்னா ஒன்றும் செய்யாவிட்டாலும் அப்படி தான் இருப்பான், செய்யாதவனும் அப்படி தான் இருக்கான். அதாவது நம்மக்கிட்ட உபகாரம் வாங்காதவனும் ஒரே மாதிரி தான் இருக்கான், உபகாரம் வாங்கினவனும் ஒரே மாதிரி தான் இருக்கான். நமக்கு அப்படி தோணும்படி இவர்கள் பண்ணி விட்டுவார்கள். அத என்ன சொன்னான்னா, அனுபகிருதரை போலே உபகாரம் வாங்கிட்ட மாதிரி நடக்க மாட்டான், உபகாரம் வாங்காத மாதிரி நடந்துப்பான் அப்படின்னு. தரங்களை கொடுத்ததோடு கொடாததோடு வாசி இல்லையிறேன்னு சாக்ஷா சுவாமி சொல்றார். நீ தரங்களை கொடுத்தவனும் ஒரே மாதிரி தான் நடிப்பான், நீ அறங்களை கொடுத்தாதவனும் அவனும் ஒரே மாதிரி தான் நடிப்பான். எல்லாருமே தாங்கள் ரிணமாக கொடுத்து வைத்த தனத்தை திரும்பி வாங்கி கொண்டவர்கள் போலே அவர்கள் ஆபக்காரம் வந்த போது பிரத்தி உபகாரம் பண்ண நினையாதே க்ஷுத்தராய் விடுவார்கள் அப்படின்னு. நாம முதல்ல என்ன பண்ணோம்னா, இனி நமக்கு இவர்கள் அபேட்சம் எல்லாம் செய்வர் என்று தேறி அவளுக்கு நிறைய கொடுத்து இனிமே இவாளா நம்மளை பார்த்துப்பா அப்படின்னு நம்ம தேறி இருந்தோம்னா, ஆனா கடைசி காலத்துல இதெல்லாம் எதுவுமே நடக்காது. அதனால் அவர்கள் ஆபத்திலே உதவாமல் போவதுவே நிச்சயம், இன்று இட்டாலும் அக்தே அக்தேன்னு போட்டா போடுங்க, அதுதான், நீ கொடுத்தாலும் அதுதான், கொடுக்காட்டாலும் அதுதான், என்ன ஆனாலும் அதுதான். அழுவார் முடிச்சுட்ட, அதுவே நிச்சிதம் அப்படின்னு முடிச்சுட்டார். அப்ப என்ன பண்ணும் கேட்டா, வருணித்து என்னே, இதை வருணித்து என்ன பிரயோஜனம்,
இதை எத்தனை வாட்டி ஆச்சு, நாலு பாசனம் ஆச்சு, நாலு பாசமா இவர்கள் எல்லாம் உபகாரம் பண்ண மாட்டார்கள் சொல்லியாச்சு. இதை எத்தனை தடவை திருப்பி திருப்பி இதை வர்ணிச்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். இல்ல அழகா சொல்ற பாருங்க, சாக்ஷா சுவாமி வர்ணித்து என்ன பிரயோஜனம், கிருதஜ்ஞருடைய பிரகாரங்களை விஸ்தரித்து என்ன பிரயோஜனம், அவர்களை விடுங்கள். எல்லாம் கிருதஜ்ஞர்கள், செய் நன்றி மறந்தவர்கள் பத்தி திருப்பி திரு ஐயோ செய் நன்றி மறந்துட்டான், நான் எத்தனை பண்ணிருக்கேன் தெரியுமா, அவன் எனக்கு எதுவுமே பண்ணல, நான் எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கேன் தெரியுமான்னு சொல்லி சொல்லி என்ன பேச சொல்றதுல என்ன லாபம், விட்டுருங்க முதல்ல அவளை விட்டுருங்க, அவளை பத்தி கவலை வேண்டாம். பின்ன என்ன கேட்டேன் முதல்ல அவர்களை விட்டுருங்க முதல்ல, இதை எத்தனை சொல்லிட்டு பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது. வர்ணித்து என்ன இவாட சொல்றதுக்கு பதிலா, வடமதுரை பிறந்தவன் வன்புகழே, வடமதுரை பிறந்தவன் வன்புகளை சொன்னா நமக்கு கட்டாயம் உதவும். அது இந்த கிருதக்கினருடைய பிரகாரங்களை எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் என்ன நம்பின் இருந்தேன், அவன் இப்படி வரவே மாட்டான் நான் நினைக்கவே இல்லை அப்படிலாம் சொல்றத காட்டிலும், அவளை முட அறிவோடு கை கழுவிட்டு கை விட்டு விட்டு வடமதுரை பிறந்தவன் எல்லாருக்கும் ஆபத்திலே உதவுகைக்காக உத்தர மதுரையிலே வந்து அவதரித்தவன், உபகார அபேட்ச நன்றியே வடமதுரையிலே வந்து பிறந்து ஆபன்னரை ரட்சிக்கும் சுபாவனானவன் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். ஆபத்து காலத்துல ரட்சிப்பதற்காகவே வடமதுரையில வந்தவன், நான் கட்டாயம் உங்களை காப்பாத்திக்கிறேன் மாசுச்சாகா அப்படின்னு சொன்னவன், அதற்காகவே வந்தவன், ஆபன்னரை ரட்சிக்கும் சுபாவனாவன், ஆபத்துல இருக்குவாளே கட்டாயம் ரட்சிக்கணுங்கிற சுபாவன் உடையவன், அதனால அவனுடைய திருவடிகளை ஆசிரிக்க வேணும். வர்ணித்து என்னே வடமதுரை பிறந்தவன் வன்புகழே, அப்ப அவனுடைய புகழை சொல்லலாமே, இவர்களுடைய தோஷங்களை சொல்லிக்கொண்டு நான் என்னென்னலாம் பண்ணேன், அவன் மகா கிருதக்கணன் மகா மோசமானன் இவளை பத்தி நாலு பேர்கிட்ட விசின்னு இருக்கிறத காட்டலாம். கண்ணனுடைய வன் புகழ் கீர்த்தி இருக்கு இல்லையா, வன் அப்படின்னா கல்யாணம்னு அர்த்தம் பண்றார், புகழ்னா குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சரணமாகப்பட்டுங்கள் அதுவே சதிர் என்கிறான். நிறைய பேசுறதுக்குன்னா பெருமாளுடைய கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு, இவர்களுடைய தோஷங்களை நாம பேசிட்டு கூட வேண்டாம், அதெல்லாம் புரிஞ்சுன்னா போறோம், சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான், பேசக்கூடாது, பேசுறதுக்கு அதுல ஒண்ணும் கிடையாது, வர்ணித்தென்னே அப்படின்னா மனசுல புரிஞ்சுட்டா போறோம், அதனால அது புரிஞ்சுக்கோங்க, பேச வேண்டாம். பேசுவது என்னன்னு கேட்டா, வடமுதரை பிறந்தவன் வன்புகளை பேசி அதையே சரண் என்று உய்ய போகலல்லால் இல்லை கண்டீர் சதிரே அப்படின்னு, அதனால கல்யாண குணங்களை சரணமாகப்பற்றுங்கள் அதுவே சதிர் என்கிறார், அதுவே சரணம் என்று நாம் மனசிலே முடிவு பண்ணி உய்ய போகிலெல்லால் நாம் உஜ்ஜீவிக்க வேணும் என்றால் இல்லை கண்டி, இது தவிர இந்த இந்த உஜ்ஜீவிக்க போவது தவிர வேற சாத்துரியங்கிறது கிடையாது, எம்பெருமானுடைய கீர்த்தியை பேசி அதையே ஆசிரியத்து உஜ்ஜீவிப்பது தவிர வேற சாத்துரியம் வேற புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. என்ன கேட்டா, அனாயாசேன மகாபலத்தை அடைகையாகிற சாத்துரியம் அப்படின்றது, இவளுக்கு எத்தனை பைசா விசாலாம் கொடுத்து இவளுக்கு ஆகாரங்கள்லாம் போட்டு கடைசியில ஒண்ணும் இல்லை, அதை காட்டிலும் கிருஷ்ணா ராமான்னு உட்காந்து எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருந்து எம்பெருமானுடைய திருவடியை பற்றின் இருந்தா கட்டாயம் நமக்கு உதவுவாள், அனாயாசமா எம்பெருமான் கிட்ட ரட்சை வாங்கிக்கலாம், ரொம்ப ஆயாசப்பட்டு இவர்கள் கிட்ட கடைசியில ரட்சை கிடைக்கிறது சந்தேகமா இருக்கு, கிடைக்காதனே முடிச்சுட்டு ஆழ்வாருங்க, அன்றி இன்றி இட்டாலும் ஆக்குதே அப்படின்னு. ஏன்னு கேட்டா அவ மேல தப்பு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, அதுதான் சுபாவம், லோகத்தினுடைய சுபம், அவரவர்களுக்கு அவர்களுடைய காரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயாவது நூத்துல ஒருத்தர் ஆயிரத்துல ஒருத்தர் ஏன்னா இன்னொரு விஷயம், ஒருத்தருடைய துக்கத்துல இன்னொருத்தர் பங்கெடுக்க முடியாது, அதோட ஒரு கஷ்டம் ஒண்ணு இருக்கு, அதனால சரி அவ துக்கப்பட்டா துக்கப்பட்ட அவ தலையெழுத்து அப்படின்னு விட்டு போயிடுவான். அதனால இதெல்லாம் வர்ணித்து என்னை வடமதுரை பிறந்தவன் வன்புகழே சரண் என்று உய்ய போகலல்லார் இல்லை கண்டீர் சதீரே, இது தவிர வேற புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வேற இல்லை, பார்த்துக்கோங்க எல்லா பாசத்திலும் கண்டீர்னு சொல்ற நிச்சயமா நீங்க பாத்துக்கோங்க, இதுதான் விஷயம் வேற கிடையாது அப்படின்னு. அடுத்த பாசுரம், சதுரமென்று தம்மைத்தாமே சம்மதித்து இன்மொழியார் மதுரபோகம் தொற்றவரே ஐகி மற்றொன்றுருவர் அதிர்கொள் செய்கை அசுரர் மங்க வடமதுரை பிறந்தார்க்கு எதிர்கொள்ளாளாய் உயலல்லால் இல்லை கண்டீர் இன்பமே. மற்றவர்களை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இருக்கட்டும், வேற பந்துக்கள்லாம் இருக்கட்டும், லௌகிக பந்துக்கள் நமக்கு உதவ மாட்டார்கள், ஆபத்து காலத்திலே கிட்ட கூட வரமாட்டார்கள்,
நாம அவர்களை அதற்காக அமைத்தாலுமே கூட அவர்கள் ஆபத்து காலத்திலே வந்து உதவணுங்கிறதுக்காக அவர்களுக்கு பல உபகாரங்கள் செய்தா கூட அதையெல்லாம் மறந்து விடுவார்கள் அப்படின்னு போன பாசுரத்தில் சொன்னார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆபத்காலத்திலே நம்மை பரிபவம் பண்ணுவார்கள். எந்த அளவு நம்மை கீழ்மையாக நடத்த வேணுமோ, நடத்த முடியுமோ, அந்த அளவு கீழ்மையாகவும் நடத்துவார்கள் அப்படின்னு அதிகப்படியான ஒரு விஷயம். ஒவ்வொரு பாசுரத்திலும் இதுவரை அஞ்சு பாசனம் இருக்கு, ஒவ்வொரு பாசனத்தையும் ஒவ்வொரு புது விஷயம் சொல்லியிருக்காரு. நம்மாழ்வாருக்கு எப்படி நம்ம விஷயம் தெரியும்னாரு நேத்து, அந்த மாதிரி நம்ம லௌகிக பந்துக்கள்லாம் எப்படி இருப்பாங்கிறது ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க கேட்டா, நாங்களாம் ரொம்ப சாத்துரியம் உள்ளவர்கள், எங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகம் அப்படின்னு தன்னைத்தாலே மிச்சு கொள்வார்கள். அதனால நான் எங்களுடைய பந்துக்களை எல்லாம் எப்படி நடத்த வேணும் என்று எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள்லாம் புத்திசாலிகள் அப்படின்னு தமக்குத்தாமே பட்டம் சூட்டிக்கொண்டு தன்னைத்தானே மனசுக்குள்ள தன்னையே தானே மிச்சிக்கொண்டு ஆனந்தமாக இருப்பார்கள். அதற்கேற்ற மாதிரி இவர்கள் பந்துக்களை எல்லாம் அமைத்துக் கொள்வார்கள். அதுக்கேற்ற மாதிரி மனைவி முதலியவர்கள்லாம் இன்மொழியார் அப்படின்னா மதுரமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி மதுரமான போகங்களை இரண்டு பேருமாக சேர்ந்து அனுபவித்து இப்படியெல்லாம் இருப்பார்கள். ஆனால் வைகி போனால் இந்த காலம் என்று மாறி வேறொரு காலம் என்று ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே நம்மாலே முடியாத தசை என்கிற தசை வரும். அப்பொழுது இதற்கு நேர் எதிராக எல்லாம் நடக்கும். இப்பொழுது மதுரமான வார்த்தையை கேட்கிறோம் அல்லவா, அப்பொழுது பருஷமான வார்த்தைகள், கொடூரமான வார்த்தைகள் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். இப்பொழுது மதுரமான போகம் இருக்கிறது அல்லவா, அப்பொழுது அதற்கு நேர் எதிரே வேறு விதமான துக்கங்கள் எல்லாமே அவர்கள் மூலமாகவே நமக்கு வர வேண்டியிருக்கும். ஏன்னா அத்தனை பரிபவங்கள் அவர்களுடைய வார்த்தையிலும் அவர்களுடைய செய்கையிலும் நமக்கு பல பரிபவங்கள் அவர்கள் செய்வார்கள் என்கிற நிலை நமக்கு வரும். ஆகையால் இவர்களை பற்றி கவலைப்படுவதை நாம் விட்டுவிட்டு அதிர்கொள் செய்கை அசுரர் மங்க, அசுரர்களையெல்லாம் ஒழித்து சாதுக்களை ரக்கணம் செய்வதற்காக வடமதுரையிலே பிறந்த எம்பெருமானுக்கு எதிர்கொள் ஆளாய் எம்பெருமான் எம்பெருமான் எழும்போது எம்பெருமான் எதிரே நின்று அவனை சேவித்து அவனுக்கு வேண்டிய உபகாரங்கள் அதாவது உபச்சாரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கும்படியாக தாசர்களாக நாம் இருந்தோமானால் அதை தவிர வேறு சுகம் என்பது நமக்கு இருக்காது. அதுவே சுகமாக இருக்கும். அந்த சுகத்துக்கு மேலே அதனாலே வரக்கூடிய ஆனந்தம், அதாவது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே வரக்கூடியது அப்படிங்கிறதும் ஸ்திரமான சுகமாக நமக்கு இருக்கும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இதுலயும் வழக்கம் போல முதல் இரண்டு வரியில இந்த பந்துக்களுடைய சுபாவத்தை சொல்றார். பந்துக்களுடைய சுபாவத்தை சொல்லும் போது நாம் நம்மை சேர்ந்து இருக்கக்கூடிய பந்துக்களுடைய தோஷங்களை நினைத்து பார்க்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிற பந்துக்கள்லாம் அப்படி இருப்பா அப்படின்னு அப்படி மாத்திரம் நாம நினைக்க கூடாது. உண்மையில என்னன்னு கேட்டா, அவளுக்கு பந்துக்களா இருக்கிற நாமும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்மையும் அவன் அப்படிதான் நினைக்கிறான். எப்படி நமக்கு இன்னொருத்தர் பந்துவோ அது மாதிரி இன்னொருத்தருக்கு நாம பந்து தானே. அப்ப பந்துக்கள்கிட்ட சொல்லக்கூடிய தோஷம் அவகிட்ட இருக்குங்கிற மாதிரி நம்மகிட்டையும் இருக்கும். நாமளும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் யார் யாருக்கு உபகாரம் பண்ணணுமோ பந்துங்கிற முறையிலே அதெல்லாம் பண்ண முடியாத நிலையிலே நாமளும் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அன்னைக்கே சொன்னோம். இப்ப இந்த பாசுரத்துல அடுத்த விஷயம் என்ன கேட்டா, கடைசி காலத்துல உதவ மாட்டார்கள் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் கடைசி காலத்திலே அவமானப்படுத்துவார்கள், பரிபவப்படுத்துவார்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். இதுக்கு முன்னாடி முன்காலத்துல எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டா, முதல்ல அதை பார்த்துக்கணும். சதுரம் என்று தம்மை தாமே சம்மதித்து, நான் தான் சதுரம், நான் தான் சாதுரியம் உள்ளவன், நான் தான் சாமர்த்தியசாலி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே சொல்லிக் கொள்வார்கள். இவன் நான் தான் கெட்டிகாரன் அப்படின்னு சொன்னா இதை சம்மதிக்கிறவர்கள், சம்மதிக்கன்னா சரின்னு இவன் சொல்றதை ஏற்றுக்கொள்பவர்கள். வேற யாராவது உண்டான வேற யாரும் இருக்கணும் அவசியம் இல்லை, இவனே தனதானே சொல்லிப்பான். நான் மகா கெட்டிக்காரன், நான் என்னவெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா, பத்து பேர்ட்ட போய் இவனே சொல்லிட்டு இருப்பான். நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா, எங்க ஆத்துக்காக, நான் என் மனைவிக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்னுடைய குழந்தைகளுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்னுடைய பந்துக்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உடனே எல்லாரும் அவெல்லாம் இவனை பார்த்து, ஆஹா இவன் என்ன கெட்டிக்கார, எத்தனை அழகா பண்ணியிருக்கான், உன் குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்லணுமோ இல்லையோ. ஆனா அவெல்லாம் சொல்ல மாட்டான், இவன் சொல்றதெல்லாம் தலையாட்டுன்னு கேட்டுருப்பான்.
இவன் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சுட்டு வெளியில போன உடனே அதுக்கப்புறம் அவ பேசிப்பா, இவ்வளவு சொல்றானே நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு அவன் கதையை வேற ஒண்ணு ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவளுக்கு எல்லாம் தெரியும். அதனாலே நான் சதுரன், நான் கெட்டிக்காரன் சொல்றவா எல்லாருமே தம்மைத்தாமே சம்மதித்து, தம்மத்தாமே சம்மதிக்கிறாளே, இதை சம்மதிக்கிறா வேற ஒருத்தரும் கிடையாது. இதுல இன்னொருத்தன் இருக்கான் இல்லையோ, அவன் நல்லவனா இருந்தான் வச்சுக்கோங்க, அவன் இவன் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு இருந்து அப்புறம் இவன் போனப்புறம் இப்படி உளறதேன்னு நினைச்சுப்பான். இதே அவன் நல்ல வண்டியில வச்சுக்கோங்க, இவங்ககிட்ட நிறைய கேட்டுடுவான். நல்ல வண்டி இல்லைன்னா என்ன கேட்டா, கொஞ்சம் பொறுத்துக்கிற சுபாவம் இல்லாதவனா இருந்தா என்னடா பண்ணிட்ட நீ பெருசா என்ன பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்னு அங்கேயே நிறைய கேட்டுடுவான். ஆனா வேற வழி இல்லை. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, இன்னும் சில பேர் கெட்டிக்காரா அவாட்டெல்லாம் சொல்றது இல்லை, தனக்குள்ளேயே தானே சொல்லிக்கிற அவ்வளவுதான், வெளியில் போய் எதுக்கு சொல்றது, அவன் எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லி கொண்டு, தன்னை கெட்டிக்காரன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு, நான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகன் மக்களுக்கும், மக்கள் புதல்வர்கள் புதல்விகள், என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மக்களுக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் நான் நல்ல பந்துவாக நடந்து கொள்கிறேன், அவர்களை நல்ல பந்துவாக நான் வைத்துக் கொள்கிறேன், இதுல எனக்கு சமம் யாதும் கிடையாது, அதுக்காக நான் எத்தனை சிரமம் பட்டிருக்கேன், எத்தனை சாமர்த்தியம் நான் இந்த காரியத்தை நடத்தின் இருக்கேன், குடும்பத்தை நடத்தின் போதுன்னா சாதாரணமா சார், சார் எவ்வளோ கஷ்டப்பண்ணேன் சார், நான் என்ன பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னு தனக்குத்தானே இவன் சொல்லிக்கலாம். அவ்வளவுதான் சதுரம் என்று நான் ரொம்ப கெட்டிகாரன் என்பதாக தம்மைத்தாமே சம்மதித்து, தம்மைத்தாமே அதாவது அபிமத விஷயத்தை வரிகரித்துக் கொண்டு புஜிக்கும் சாதுரியத்தை உடையரான் நின்றோம் என்றபடி தங்களை தாங்களே சம்மதித்து, எனக்கு என்ன விஷயம் வேணுமோ அதையெல்லாம் வசீகரித்துக் கொண்டு, எனக்கு மனைவி புத்தர்கள்லாம் வேணும் அவர்கள்லாம் வசீகாரம் பண்றதுக்கு, அவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவர்களை எனக்கு வேண்டியவர்களாக நான் ஆக்கி கொண்டு நான் அவர்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்தின் இருக்கேன் அப்படின்னு கணவனும் மனைவியை சொல்வார், மனைவியும் கணவனை சொல்வார். இவர்களை தங்களை தாங்களே சொல்லிப்பார், தங்களை தாங்களே சம்மதித்து அசபிய பரிபாட்டி காம் அதிகரோதி சிங்காரிதா என்கிறபடியே, இது சபியம் அல்லாமையாலே தாங்களே தங்கள் நெஞ்சுக்குள்ளே சம்பாதித்துக் கொள்ளும் அத்தனை போக்கி பிறர்க்கு இது ஹாஸ்யமாய் இருக்கும். இதே இதை வெளியில சொன்னா அவன்னா பரிகாசம் பண்ணுவான். அதனால இவன் கெட்டிக்காரன் தான் முதல்ல சொல்லாம இருக்கணும், சில விஷயங்கள்லாம் வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, அசபிய பரிகாரிக்காம் அதிகரோத்தி சிங்காரித்தானே செங்கல்ப சூரியத்துல ஒரு வச்சனம் இருக்கு, சிங்காரம் இருக்கோ இல்லையோ சிங்காரத்தை வெளியில சொல்லக்கூடாது, பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள எத்தனை சிங்கார போகம் இருக்கோ அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு கொள்ளும், அதுவும் சபையிலெல்லாம் கட்டாயம் வெளியில சொல்லவே கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வெளியில சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தான்னா இவன் வந்து இவன் குடும்பத்திலே வந்து பந்துக்களை எல்லாம் இவன் எப்படி வச்சிருக்காங்கிறதையும் வெளியில சொல்லக்கூடாது, பொதுவாக சில கிரக ரகசியங்கள்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, வெளியில சொல்லக்கூடாது சொன்னா பரிகாச விஷயமாயிடும்னு ஒரு ரகசியம் வேற இருக்கு, அதனால இவன் தனக்குள்ளே தானே சொல்லிக்கணும், அவ்வளவுதான் வேற விஷயம் இல்லை என்பதாக ஆயிடும். இப்போ அதனால தங்களே தாங்கள் நெஞ்சுக்குள்ளே சந்தோஷித்துக் கொள்ளும், இவனே தனக்குள்ளேயே சொல்லிட்டு தானே சந்தோஷப்பட்டு, ஆகா என்ன கெட்டிக்காரன் நான் இப்படி எல்லாம் நடத்திட்டு இருக்கேன் குடும்பத்தை அப்படின்னு சொல்லுவான். சொன்னவனுடைய பலனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான்னா, இன்மொழியார் மதுரபோகம் தொற்றவரே, இன்மொழியார் மதுரமான பாஷையை பேசுபவர்களாக கணவன் மனைவி இருக்கிறார், அந்த போகமும் மதுரமாக இருக்கும், அவளுடைய பேச்சும் மதுரமாக இருக்கும், போகம்னா அவர்கள் வந்து நமக்கு செய்யக்கூடியது எல்லாமே மதுரமாக இருக்கும், வேண்டிய சுசுரூஷைகள் எல்லாத்தையுமே செய்வார்கள், அதனாலே தொற்றவர் அப்படின்னா அதை பூர்ணமாக அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு, இப்படி அவர்களாலே சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப பிள்ளான் வார்த்தை பார்க்கலாம், சதிராக வாழா நின்றோம் என்று தங்களை தாங்களே இசைந்து இனிய பேச்சுக்களை உடைய ஸ்திரீகளுடைய மதுரமான போகங்களை புஜித்தவர்களே, அப்படி புஜித்த அந்த அவர்களே, வைகி மற்றொன்று ஒருவர், அவரே வைகி அப்படின்னா ரொம்ப நாளானப்புறம், மற்றொன்று ஒருவர் இதுக்கு நேரத்தில் இன்னொன்று இருக்கோ இல்லையோ அதை ஒருவர் அதை அடைவார்கள், அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இப்போ இன்மொழியார்ன்னு இன்மொழி சொல்லி கொண்டிருந்தவர்களே பிற்காலத்திலே புருஷமான வாக்குகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இப்போ மதுர போகம் அப்படின்னு மதுர போகத்தை ஹேதுவாக இருந்தவர்களே பிற்காலத்தில் பயங்கரமான போகத்துக்கு துக்கத்துக்கு ஹேதுவாக இருப்பார்கள். அதை சொல்ற யோக்கியதை குன்றினவாறே அவர்களாலே மிகவும் பரிபவிக்கப்படுவர்,
யோக்கியதை குண்டினவாறு இவனுக்கு சாத்துரியம் இருக்கிற வரைக்கும் இப்படி இருக்கும். இதுக்கு கொஞ்சமா எத்தனை வருஷம் இந்த மாதிரி ஓடும், கொஞ்சம் வருஷம் ஓடும், அதுக்கப்புறம் யோக்கியதை போயிடும். வயசாயிடுச்சு அப்படின்னா இவனால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற காலங்கள்லாம் வரும். அதுதான் வைஹி அப்படின்னு போட்டார். வைஹின்னா ரொம்ப நாள் ஆனப்புறம், கொஞ்சம் காலம் ஆனப்புறம் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல உண்டு, இப்போ மலையாளத்துல இந்த வார்த்தை இருக்கு வைஹின்னு. பசங்கள் எல்லாம் ஆபீஸ்ல வந்த என்ன அப்படின்னு கேட்டா, சார் வைஹி போய் அப்படின்னு. வைஹி போயினா லேட் ஆயிடுதுன்னு அர்த்தம், ரொம்ப ரொம்ப காலம் ஆயிடுது அப்படிங்கிற அர்த்தத்துல வைஹி போய். அது மணி கணக்குலயும் ஆகலாம், நாள் கணக்குல ஆனா கூட வை பயங்கரமா வைஹி போயில்லை அப்படின்னு. என்ன நடந்து எப்போ நடந்திருக்க வேண்டியது அப்படின்னா சொல்லுவா. அதனால வைஹி அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து மற்றொன்று ஒருவர், யௌவனாதி திசைகள் அதீதமானவாறு மற்றொன்று வேறொரு பலத்தை அடைவர், கீழ் சொன்ன மதுர பாஷினி போகங்களுக்கு விபரீதங்களாக பருஷ பாஷனாதி தற்கிருத பரிபவ பரம்பரங்களை அந்த ஸ்திரீகள் பண்ணும் பரிபவம் வாசாமகோச்சரம் எங்கைக்காக வேறொன்று என்று சித்தமாக நிர்தேசித்தது. இந்த வேறொன்றுன்னு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. முன்னாடி சொல்லச்ச அழகா சொன்னார், இன்மொழியார் மதுர போகம் தொற்றவரே அப்படின்லாம் சொன்னார். மதுரமான வார்த்தைகள்லாம் பேசுவா, மதுரமான போகங்கள்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொன்னார். இப்ப வந்து பருஷமான வார்த்தைகள்லாம் பேசுவா, போகங்கிறது துக்கமாக இருக்கும்லாம் சொல்லாமல் இல்லையா, அதெல்லாம் சொல்லாமல் ஒரே வார்த்தையில மற்றொன்று அப்படின்னு விட்டார். ஏன்னு கேட்டா அது எத்தனை எந்த மாதிரி பருஷமான வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாதான், ரொம்ப நிறைய இருக்கு அதுல. ஏதோ பருஷமான வார்த்தையெல்லாம் சாதாரணம், சில சமயம் ஒரு வார்த்தையுமே பேசாமல் கூட படாபடப்படுத்தி விடுவார்கள். எதுவுமே உங்ககூட பேச மாட்டேன் அப்படி, உங்ககூட எனக்கு என்ன பேச வேண்டி கிடக்குது என்கிற ரீதியில பேசாமலே இருந்து மௌன விரதத்திலே இருந்து இப்படியெல்லாம் படாபாடு படுத்துவார்கள். அதனால அந்த ரீதியில வைகி மற்றொன்று ஒருவர், இதற்கு நேர் எதிராக என்னென்ன அவமானம் கிடைக்குமோ எல்லாவற்றையுமே அவர்கள் பெறுவார்கள். அதனாலே அதுக்குதான் பிள்ளை நழகா சொல்ற, அவர்களாலே மிகவும் பரிபவிக்கப்படுவர். அது என்னன்னு சொல்ல முடியாது, எந்த அளவு பரிபவம் கிடைக்குமோ, பரிபவம்னா அவமானம், ரொம்ப ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டு அதனாலே அவமானங்கள் எல்லாம் கிடைக்கும்படியாக ஆயிடும். ஆகையினாலே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, லோகம் எல்லாம் அதிரும்படியான பிரவருத்திகளை உடைய அசுரர் மங்கும் மயங்கும்படி வடமுதிரை பிறந்தாருக்கு, வடமுதிரை பிறந்த கண்ணன் அவன் அவதாரம் பண்ணதே அதிர்கொள் செய்கை அசுரர் மங்க. அந்த அசுரர்கள்லாம் அதிர்கொள் செய்கையா, ரொம்ப பயங்கரமான செய்கைகளை உடையவர்கள், ரொம்ப உலகத்தையெல்லாம் பயங்க பண்ணுவர்கள், பயங்கரமாக ஆக்குவர்கள். நம்மளுடைய கதையெல்லாம் சாதாரணம், நம்மளுடைய கதையெல்லாம் ஏதோ கடைசி காலத்துல அவமானங்கள்லாம் வரும் அப்படின்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். அசுரர்கள் ஒரு இடத்துல இருந்தா வச்சுக்கோங்க, அங்க ஒருத்தருமே வாழவே முடியாது. ஏன்னா இப்பதான் நேரம் அசுரர்கள்னா, நம்ம எங்கேயோ முன்காலத்துல யாரோ அசுரர்கள் யாரோ இருந்தார்கள், அசுரர்கள்லாம் இருந்தார்கள், வாழ முடியாம பண்ணார்கள், பழைய கதையெல்லாம் வேண்டாம். இப்பவும் நிறைய பேர் உட்காந்துருக்கான் காஷ்மீர தேசத்துல, நல்லவர்கள் நாலு பேர் நடக்க முடியாது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க அங்க மொத்தமா அசுரர்கள் தான் பாதி பேர், நல்லவர்கள்லாம் நாலு பேர் நடக்க முடியாத ஒரு தேசம். போற போக்குல பார்த்தா அதே மாதிரி இந்தியா தேசம் ஆகாம இருக்கணுமே பயமா இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா அசுர ராஜ்யம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி இருந்தது பாரத தேசத்துல அசுர ராஜ்யம் தானே இருந்தது முன்னாடி, அசுர ராஜ்யத்திலேயும் தப்பிச்சுதான் மெதுவா நம்ம ராஜ்யங்கிறது வந்திருக்கு இப்போ. அந்த மாதிரி என்ன அதிர்கொள் செய்கை இது, கிருஷ்ணன் காலத்துல கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி கம்சன் சிசுபாலன் அந்த மாதிரி எத்தனையோ ஜராசந்தன் நரகாசுரன் இவர்கள்லாம் அசுர ராஜ்யம்தான் பண்ணிட்டு இருந்தார்கள். அதான் நிறைய சொல்லிருக்கேன் இல்லையா முன்னாடி, ஜராசந்தங்கிறவன் 10,000 ராஜாவை சிறைபிடிச்சு வச்சிருந்தவன், அப்புறம் நரகாசுரன்கிறவன் 16,000 பெண்களை சிறைபிடிச்சு வச்சிருந்தவன், கம்சன் வேளா தந்தவக்திரன் வேளா அவளை கூட்டு மொத்த பேரும் வேளா சொல்லாமல் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொன்னான். கம்சன் வந்து எது குலத்துல இருக்கக்கூடிய யாதவர்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர், அவ 10,000 பேரையும் ஊரை விட்டு விரட்டினுவாங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல என்ன நடக்கிறதோ அது அந்த காலத்துல கம்சன் நடத்தி காமிச்சான். அவர்கள் மொத்த பேரையும் மதுரையை விட்டு விரட்டினவன். இவர்கள் மொத்த பேரும் இருந்தான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கதிக்கு அந்த காலத்திலே போயிருக்கும். பாரத தேசங்கிறதே ரொம்ப ரொம்ப மோசமா போயிருக்கும், கிருஷ்ணாவதாரம் தான் காப்பாத்திட்டு. அதை இப்ப மெதுவா இப்ப நினைச்சு பார்த்தா தெரியும். இப்போ காஷ்மீர தேசத்துல என்ன ஸ்திதி இருந்ததோ அந்த ஸ்திதியானது வட தேசத்துல மொத்த இடத்துலயுமே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலம் பல ராஜ்யங்கள்ல இருந்ததுன்னா பாத்துக்கோங்க, பல ராஜ்யங்கள்ல மனுஷன் ஜீவிக்க முடியாத ஒரு நிலை, பெண்கள் ஜீவிக்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு இருந்தது. அந்த அசுரர்கள் அதான் அதிர்குள்ள அசுரர்கள், பயங்கரமான பிரவிருத்திகளை உடைய அசுரர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொல்ல முடியாது, பெண்களை வாழவிட மாட்டார்கள், நல்ல புருஷர்களை வாழவிட மாட்டார்கள், இதெல்லாம் நிறைய நடந்தது.
அதுக்கப்புறம் கூட பாரத தேசத்துல ஒரு 300 வருஷம் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரிதான் நிலைகள்லாம் இருந்தது. அப்போ அவர் அந்த அசுரர்களை கொன்று தர்மத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக வடமுதலையில வந்து அவதரித்தவர். அப்ப நம்மளுடைய பயங்கரமான ஸ்தித்தின்னு இருக்கட்டும், ஒரு லோகத்தினுடைய பயங்கரமான ஸ்தித்தியே மாற்றி வைத்து லோகத்துக்கு ஹிதம் செய்வதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணான்னா, அவன்தானே நம்மளுடைய பயங்கரமான நமக்கு பரிபவமான ஒரு ஸ்தித்தியில அவன்தானே நமக்கு ரட்சகனாக ஆக முடியும். அதனால அந்த வைபவத்தை நினைத்து பாருங்கள் அப்படிங்கிறது. லோகம் எல்லாம் அதிரும்படியான பிரவர்த்திகளை உடைய அதிர்கொள் செய்கை அசுரர் மங்க வடமதுரை பிறந்தார்க்கு எதிர்கொள் ஆளாய் அப்படி அதுக்கு அப்படியாக வடமதுரையிலே பிறந்த எம்பெருமான் அப்படின்னு. சர்வகாலமும் ஏக பிரகாரமாக ஸ்னிக்தனாய் கொண்டு சர்வருக்கும் ஆத்மதானம் பண்ணுகைக்காக அவதரித்தருளின ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வடமுதரை பிறந்தார்க்கு அப்படிங்கிறார். அசுரர்களை கொல்லணும்னா கூட கிரண்யகசிபு கொண்ட மாதிரி திடீர்னு தூண்லேருந்து வந்து கொண்ட மாதிரி எல்லாத்தையும் கொண்டுடலாம். அப்படி இல்லை திடீர்னு இங்கே ஆட்டம்பாம் போட்டு எல்லாத்தையும் அழிச்சு விடுற மாதிரி அன்னைக்கே கிருஷ்ணன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணினா, அதிக ஒரு அசுரத்தை பிரயோகம் பண்ணானா அசுரர்கள் மற்றவரும் போயிட்டான்னு ஆயிடலாம். ஆனால் கிருஷ்ணனுடைய பரம உத்தேசம் என்ன கேட்டால், அங்க இருக்கிற சாதுக்களை ரட்சிக்கணும், ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இவ்வாறு கொள்றதே, சாது ரட்சணத்துக்காக தான் அசுரர்களை கொள்வது, அதுக்காக தான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், சாதுக்களை ரட்சிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்நேகத்தை காண்பிக்கணும், தான் தன்னுடைய சேவையை கொடுக்கணும். அதுக்காக இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் நிறைய பேர் இருக்க, மகாத்மாக்கள்லாம் நிறைய பேர் இருக்க, அவர்கள் எம்பெருமானுடைய சேவையை சேவிக்கணும்னு அதுக்காக தான் அவதாரம் பண்ணான். இல்லத்தான் அவதாரம் பண்ண வேண்டாம், அசுரர்களை கொள்றதுக்காக ஒரு அவதாரம்லாம் பண்ண மாட்டான், அதை அங்கிருந்தே பார்த்துப்பான். ஆனால் நமக்காக வந்து அவதாரம் பண்ணான் அப்படிங்கிறதையும் நினைச்சு பார்க்கணும். அப்படி வடமுதரை பிறந்தவ கிருஷ்ணனுக்கு எதிர்கொள் ஆளாய் உயல் அல்லால், அவனுக்கு எதிர்கொள் ஆளாக இருக்கணும். அதாவது அபிகமனம் பண்ணும் தாசர்களாக சுவாகத குசல பிரஸ்னாதிகளோட அபிகமனம் பண்ணும் தாசர்களாக கிருஷ்ணனை எதிர்கொண்டு அழைக்கிறவனா இருக்கணும். கிருஷ்ணன் பெருமாள் வாசல்ல வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கையில என்ன தாம்பாளம் எடுத்து வச்சுக்கணுமா, தட்டு பழம் ஏதாவது எடுத்து வச்சுக்கணுமா, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுண்டு வாசல்ல கோலம் எல்லாம் போடணுமா, கோலம் போட்டுண்டு 4 முன்னாடி இல்ல 10 முன்னாடி பெருமாள் எழுதிட்டாருன்னா, உடனே நம்மாத்து வாசல்ல நின்றுண்டு அவனை எதிர்கொண்டு அவனை சுவாகத்தம் பண்ணி சேவித்து சந்தோஷப்பட்டா அது எப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி என்ன இது பந்த பாந்தவியத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா இதுதான். எப்படிப்பட்ட பந்துவாக பெருமாள் இருந்தா நம்ம இந்த மாதிரி எதிர்கொள் ஆளாக நாம் இருக்க முடியும். அதுவே ஒரு பெரிய உபச்சாரம் பகவானுக்கு. ஏன்னா இதைத்தான் பகவான் நம்மிடம் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. அந்யத் குசல சம்பிரஸ்னாது நச்சேச்சதி ஜனார்தனா அப்படின்னு. எம்பெருமான் கிட்ட குசல சம்பிரஸ்ன சௌக்கியமானு கேட்டா கூட போருமா, எம்பெருமான் கிட்ட வேற எதுவுமே வேண்டாம். அதாவது பெருமாளே நேரம் இருக்கான்னு வச்சுப்போம், பெருமாள் கிட்ட பல்லாண்டு பல்லாண்டு பாடுறாரு இல்லையா, அந்த மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பாடி இருந்தா போறோம். ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து நகர பிரவேசம் பண்ணுதுங்கிறது பல இடத்துல வருது. அப்போ ஜனங்கள் எல்லாம் கிருஷ்ணனை எப்படி எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறது பல இடத்துல வருது. முதல்ல பார்த்தோன்னா கண்ணன் வந்து திருவாய்ப்பாடியிலிருந்து அங்கிருந்து கிளம்பி மதுரா பிரவேசம் அப்படின்னு மதுரா நகரத்துல பட்டண பிரவேசம் பண்ணும்போது மதுரா நகரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உட்பட எல்லாருமே தெருவுல அடைச்சுண்டு அவரவர்களை கிரகங்கள்ல மேலையும் மாடியிலையும் கீழியுமாக நின்று அங்கங்க கண்ணன் எப்ப வரப்போறான்னு காத்திருந்து சாயங்கால வேளையில கண்ணன் பட்டண பிரவேசமாக உள்ளுக்குள்ள வரும்பொழுது அவன் மேலே புஷ்பங்களையும் லாஜங்களையும் இறைத்து இறைத்து கண்ணனை கண்குளிர பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு புராணத்துல ரொம்ப அழகான ஒரு வர்ணனம் ஒண்ணு இருக்கு. அந்த வடமதுரையில அப்படி அவர்கள் எல்லாம் கண்ணனை அப்படி, ஏன்னா அதுக்குள்ள அவர்களுக்கு நியூஸ் வந்துருட்டும், கண்ணன் வடமதுரையில பிறந்தவன், இவன் இங்கிருந்து தான் திருவாய்ப்பாடியில போனான்னு அந்த விஷயங்கள்லாம் வசுதேவருடைய புத்தகம் நாமே, இவன் தேவகிக்கு பிறந்தவனாமே, அந்த 8வது குழந்தைன்னு சொல்றாளே அது இதுதானாமே அப்படின்னு எல்லாருக்கும் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே, அதுவும் இல்லாம இவனுடைய வைபவங்கள் இவனுடைய அழகு இவன் மலையை பிடித்த வைபவம் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவர்கள் நம்ம ஊர் பைய இவன், நம்ம தான் இவனை இழந்துட்டோம் அப்படிங்கிற அந்த இழவு தீர நமக்கு வந்த நஷ்டங்கள் எல்லாம் தீர அவனை கண்குளிர பார்க்க வேண்டும் என்பதற்காக வடமதுரையில இத்தனை பேர் பட்டண பிரவேசத்துல. அப்போ அதே மாதிரியாக திருவாய்ப்பாடியில் தான் இருக்கட்டும், கர்ணன் மாடு மேய்த்து விட்டு சாயங்காலம் வரும்போது அவனை எதிர்கொண்டு அழைப்பதற்காக எத்தனை 1000 குலத்தில் பெண்கள் எல்லாம் கண்களை மலர வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஆழ்வாரே பின்னாடி பாட்டெல்லாம் வரப்போம் இந்த இடத்துல.
அதே மாதிரியாக கண்ணன் வந்து துவாரகா பிரவேசம் பண்ணும்போதும் சரி ஹஸ்தினாபுர பிரவேசம் பண்ணும்போது பாண்டவ தூதனாக கண்ணன் ஹஸ்தினாபுரத்துல வரும்போது அப்போ எல்லாரும் காத்துட்டு இருக்காளாம் அப்ப கண்ணன் எங்க வந்துட்டான் வரக்கானுமே வரக்கானுமே ரொம்ப ஆசையோட எல்லாரும் காத்துட்டு இருக்கும்போது இந்த உப்பப்ளாவ நகரத்துக்கு கண்ணன் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த இடத்துல வந்துருவான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த விஷயத்தை கேட்ட உடனே அவர்கள் பட்ட சந்தோஷம் அதை பத்தி நான் அழகா சொல்றேன். இன்னும் வரல, துவாச்சு கண்ணன் இப்ப வந்துருவான் அப்படிமா அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம். ஹஸ்தினாபுரத்துல துரியோதனாதி ராஜாக்கள் எல்லாம் வேணா கண்ணனை பிடிக்காமல் இருக்கலாம், ஏதோ கண்ணன் வரானே நம்ம தலைவிதி இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு அவர்கள்லாம் நொந்து போகிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் மொத்த பேரும் அன்னைக்கு கண்ணன் நம்ம பார்க்க போறோமே இன்னைக்கு நமக்கு எவ்வளவு நல்ல நாள் அப்படின்னு ஆசையோட காத்துட்டு இருக்கான். இதுதான் சுவாகத்தம் சொல்லுது. அதாவது கண்ணனுக்காக கண்களை மலர திறந்து வைத்து காத்து கொண்டிருந்து வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவனை பார்ப்பதற்கு ஒரு ஆசையோடு கூட கண்ணை முழித்து பார்த்தாலே அவனுக்கு தெரியும். அப்பவே கண்ணனுக்கு தெரியும் நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். இதை நான் முதலே சொன்ன மாதிரி உற்சவாதிகளிலே நம்ம அழகாக நமக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம், அதெல்லாம் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் தான் முடிஞ்சு போச்சு, இப்ப என்னங்கிறே தத்தத்வாசாங்கன கிரக பிரணயினு பாதுகா சேஷத்துல ஒரு ஸ்லோகம் வரும். ரங்கநாதன் வந்து ஸ்ரீரங்கத்துல பிரம்மோத்சவம் இப்ப நடக்க போகுது, பொங்கனி மாசம் பிரம்மோத்சவம், அதுக்கப்புறம் வந்து சித்திர மாசம் பிரம்மோத்சவம், தொடர்ந்து ரெண்டு பிரம்மோத்சவம் இப்ப வரப்போகுது. தத்தத்வாச கிரகங்கண பிரணயினா அப்படின்னு வரும். அதாவது ஒவ்வொரு கிரகத்திலையும் யார் யார் வசிக்கிறாளோ அவளை குசல பிரசம் பண்ணணும்னு ரங்கநாதனுக்கு ரொம்ப ஆசையாகும். அதுக்காக தான் ரங்கநாதன் திருவீதி பொறுப்பாடு உத்தர வீதியிலையும் சித்திர வீதியிலையும் மாற்றி மாற்றி பெருமாள் வர்றாருன்னா வருஷத்துல ஒரு ரெண்டு மாசம் தை மாசமும் மாசி மாசமும் உத்தர வீதியில் வர்றார், பங்குனி மாசமும் சித்திர மாசமும் சித்திர வீதியில் வர்றார். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயே தான், நாம தான் கோயிலுக்குள்ளே போனோம். ஆனால் கோயிலுக்குள்ளே போகிறோம்னா எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் வைகாசிலேருந்து ஆரம்பித்து பெருமாள் ரொம்ப வெளியில் வரமாட்டார், இந்த மாதிரி பிரம்மோத்சவம்லாம் கிடையாது, எல்லாமே கோயிலுக்குள்ளேயே நடக்கும். இப்போ இவெல்லாம் போய் கோயிலுக்குள்ளே போய் செய்ப்பாள், அப்படியே வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டா சைப்பசி கார்த்திகை மார்கழி தைலாம் அப்படி ஆகுமா, மார்கழி மாசம் மாதிரி காய்ப்பா ஒரு 8 மாசம் ஆச்சுன்னா அப்போ கிரகத்தை விட்டு வெளியில வர முடியாமல் நிறைய பேர் இருக்கா இல்லையா, வயசானவர்கள்லாம் வர முடியாது, சில ஸ்திரீகள் எல்லாம் வர முடியாது, சில குழந்தைகள்லாம் வர முடியாது, இப்படி எல்லாம் ஆத்த விட்டு கோயிலுக்கு வந்து வர முடியாதுன்னு இருக்கக்கூடியவர்கள் இருக்கையோ இவெல்லாம் வரலையேங்கிறதுக்காக தான் ரங்கநாதன் வெளியில வரும். இப்போ இவெல்லாம் சௌக்கியமா இருக்காள ஏன் அப்படின்னா என்னை நம்பி என் ஊர்ல வந்திருக்கா, இவெல்லாம் ஸ்ரீரங்கத்துல வசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் இருக்கிற ஊர்ல தான் இருக்க வேணும் என்பதற்காக என்னை நம்பி குடும்பத்தோடு வந்து இங்க இருந்திருக்கா, இவெல்லாம் என்னை வந்து பார்க்க முடியாட்டா, நான் அவளை வருஷத்துக்கு ஒரு 2 மாசமாவது அவளை போய் நான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரங்கநாதன் புறப்பாடு கண்டருளுகிறான்னு பாதுகா சேஷத்துல சுவாமி ஜிசியம் சாதிக்கிறார் இந்த விஷயத்தை அந்த ஆசையோடு கூட. அதுக்கு போய் அந்த போய் பாதுகே பிரிச்ச சீவன் வரும், அங்க போய் குசல பிரசம் பண்றான் சௌக்கியமா. ஒவ்வொரு கிரகத்திலையும் பெருமாள் பிறங்கநாதன் ஏழும்போது பார்த்தா தெரியும், ஒவ்வொரு கிரகத்து வாசலையும் மெதுவா நிற்பான், இல்ல ஒரு 2ஆம் போனவனே அங்கே நிற்பான். அதாவது பெருமாள் ஓடி கீடியெல்லாம் போக மாட்டார், ரொம்ப அழகா 2ஆம் 3ஆம் போனவுடனே அழகா நிற்பார். உடனே அந்தந்த ஆத்திருக்கும் எல்லாரும் முன்னாடி வந்து நிற்பான் பெருமாள் முன்னாடி, வேற ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா அங்க தட்டு சமர்ப்பிக்கிறதுங்கிறது கிடையாது, பெருமாளுக்கு கற்பூர ஆரத்திங்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது ஸ்ரீரங்கத்துல. இப்ப என்ன கேட்டானா ஒரே விஷயம்தான், பெருமாள் 2ஆம் போய் நிக்கிற அருள்யோ அந்த 2ஆத்துல 3ஆத்துல சேர்ந்தவெல்லாம் அந்த இடத்துல கூடி ரங்கநாதனுடைய திருமுகத்தை பார்ப்பார்கள், ரங்கநாதன் அவர்களை பார்ப்பான், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது, வேற ஒண்ணு சட்டத்துல சமர்ப்பிக்க முடியாது. அங்க சமர்ப்பிக்க முடியாதுன்னா என்ன கேட்டா அந்த பெருமாளுக்கு அதுதான் உபசாரம், அவர் வயசான பெருமாள், அவ எல்லா ராத்திரியும் கொடுக்குற வாழைப்பழத்தில சாப்பிட்டுட்டே போனா அவர் உடம்பு காது, அந்த பெருமாளுக்கு உபசாரங்கள்லாம் ரொம்ப அதிகம், அதனால அவர் என்ன நீ சௌக்கியமா நான் சௌக்கியம் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. சௌக்கியம்னா சௌக்கியம்ங்கிறது கூட கண்ணால் தான், சுவாகத்தோ தாரணேத்திரம், சுவாகத்தை சொல்லுவது கண்ணாலே. அதனால இவர்கள் என்ன பண்ணுவாருங்கிட்டா தன்னுடைய கண்ணாலே ரங்கநாதனை அப்படி செய்விப்பார்கள், ஓடி ஓடி போய் செய்விப்பார்கள். ஓடி ஓடினா சில சமயம் என்ன ஆகும் கேட்டாங்கன்னா இந்த வாழ்க்கை சட்டின ஆத்துலேருந்து வெளியில் வர முடியாது போயிட்டு வச்சுக்கோங்க, அப்போ அதி வேகமாக ஓடி ஓடி போவார்களே, அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் நல்லா இருக்கும். அதான் அந்த மாதிரி உத்தர வீதியில் பெருமாள் இல்லைன்னா சித்திர வீதிக்காரா மொத்த பேரும் வருவாங்க, சித்திர வீதியில் பெருமாள் இல்லைன்னா உத்தர வீதிக்காரா மொத்த பேரும் வருவான். அப்போ அந்த இடத்துல ரொம்ப கும்பலாக இருக்கும், நிறைய பேர் எல்லாரும் வந்து திரும்பி போகிறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் எதுக்காக வரார்கள் அப்படின்னு கேட்டால் மறுபடியும் முதலே சொல்கிறேன், எதுக்காக வரான்னா வேற ஒன்றும் கொடுக்கறதுக்காக இல்லை, வேற ஒன்றும் உபகாரம் சமர்ப்பிக்கிறதுக்காக இல்லை, கற்பூரத்துக்காக இல்லை, எதுக்காகவும் இல்லை, பெருமாளை பார்க்க வேண்டும், பெருமாள் இவர்களை பார்க்க வேண்டும், அவ்வளோதான்.
பெருமாளை எதிர்கொண்டு அழைக்கணும். அவன் வரத்துக்கு முன்னாடியே அங்க காத்திருந்து அவனை எதிர்கொண்டு அழைக்கணும். அதுக்காக தான், அதுதான் சுவாகதம், அதுதான் பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறானா. அதனால அந்த ரீதியில வடமதுரை பிறந்தாருக்கு சுவாகதாதிகளை பண்ணி எதிர்கொள்ளும் அடியார் அடியராய் உயலல்லால் வேறு சுகமில்லை என்கிறார் அப்படின்னு பிள்ளை அழகா சாதிக்கிற. அதனால நாம வேற எதுவுமே பண்ண வேண்டாமே இவனுக்கு, பந்துக்களுக்கு எத்தனை எத்தனையோ பண்றதெல்லாம் இருக்கட்டும், வேற ஒன்னும் எதிர போய் நின்றுடா போறோம் அப்படின்னு அர்த்தம். எதிர போய் நின்றுன்னு ஒரு பல்லாண்டு சொன்னா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஆக இது தவிர எதிர்கொள் ஆளால் உயலல்லால் இல்லை கண்டீர் இன்பமேன்னு ஒரு விஷயம் இங்க சொல்லிருக்காரு பாசுரத்துல. அதான் இது தவிர வேற உபாயம் இல்லைன்னு சொல்லல, இது தவிர வேற பலன் இல்லை அப்படின்னு அர்த்தம். வேறு சுகம் இல்லை என்கிறார் அப்படின்னு பிள்ளானுடைய சீசுக்தி. இதுவரைக்கும் சொன்னதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இந்த பாசுரத்துல இருக்கு. கண்ணனுடைய திருவடிகளே ஆசிரியக்கணும், அது தவிர வேற உபாயம் கிடையாது, அது தவிர வேற சாதுரியம் கிடையாது. கல்யாண குணங்களை சரணமாக பற்றுங்கள், அதுவே சதிர் என்கிறார் அப்படின்னு போன பாட்டுல வந்தது. ஆனா இந்த பாட்டுல என்ன கேட்டான்னா, சுகம்னு சொல்றோமே நாம உண்மையிலேயே சுகம்ங்கிறது புறப்பாடு கண்டருள்களை எம்பெருமானை எதிர்கொண்டு சேவித்தல் அப்படிங்கறதுதான் சுகம். அவனை நாம சீகரிக்கிறோம், மலையாளத்தில சீகரிக்கிறோம் சொல்லுவான். இவெல்லாம் சீகரிக்கிறோம்னா எதிர்கொண்டு அழைக்கணும்னு அர்த்தம். அதைத்தான் இங்கேயும் சொல்ற, எம்பெருமானுக்கு சாகதம் பண்ணி எதிர்கொள்ளும்படியாக நீங்கள். ஆதலால் அவன் பக்கலிலே நீங்கள் அபிகமனாதி ரசிகர் ஆகும்படி ஆகுங்கள் என்று கருத்துன்னு சாக்ஷா சுவாமி அழகா சொல்ற பாருங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சாக்ஷா சுவாமி இந்த விஷயத்த அழகா சொல்ற. இங்கு உஜ்ஜீவனம் புருஷார்த்த லாபம் சாதிச அபிகமன ரூப புருஷார்த்தத்தை பெற்றால் அல்லது சுகமில்லை கண்டீர். உலகத்துல சுகம்னா இதுதான், அபிகமனம் தான். இது அபிகமனம் பெயர் சம்ஸ்கிருதத்துல. அபிகமனா முதல்ல காலங்காலத்துல பெருமாள் அவருக்கு சுப்பிரபாதம் பாடி அவர் எதிர முன்னாடி போய் நின்று நிக்கிறதோ இல்லையோ அதுதான் அபிகம். எம்பெருமானை சென்று அடைதல், அபினா எதிர்பக்கமாக அடைதல் அர்த்தம். அதான் எம்பெருமானை அபிகமனம் பண்ணுதல் அப்படின்னு. இதுதான் சுகமே முடிச்சுட்டார். இதுக்கு மேல வேற புருஷார்த்தம் கிடையாது, மற்றதெல்லாம் பேசிக்கிசி என்ன உபாயங்கள்லாம் இருக்கட்டும், ஆனந்தம் அப்படிங்கிறதே இதுதான். இந்த ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஆகையால் அவன் பக்கலிலே நீங்கள் அபிகமனாது ரசிக்கராம்படி, அந்த அபிகமனத்தை ரசிக்கிறீர்களா? எம்பெருமான் காலங்காலத்தால் சேவிக்கும் போதோ இல்லை எம்பெருமான் எழும்போது நம்ம எதிரே நின்று சேவிக்கிறோமோ அதுல ஒரு ராசிக்கம். இது எத்தனை அழகான ஒரு வைபவம். கோயில போய் சேவிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இது எத்தனை அழகான வைபவம். இந்த ரசிகராகும்படி உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், மற்ற பந்துக்களை வளர்ப்பதெல்லாம் இருக்கட்டும், இதுல ராசிக்கம் உங்களுக்கு வரவேணும் அப்படின்னு தாத்பரியம் சொல்ற. இல்லை கண்டீர் இன்பம் அந்தோ உள்ளது நினையாதே, தொல்லையார்கள் எத்தனை இவர் தோன்றி கழிந்தொழிந்தார், மல்லை மூதூர் வடமுதுரை பிறந்தவன் வன்புகழே சொல்லி உய்ய போகலல்லால் மற்றொன்றில்லை சுருக்கே. அதனாலே எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரிப்பதே சகலவித பந்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சகலவித பந்துவாக நினைத்து அவன் திருவடியை ஆசிரிப்பதே உபாயம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், அவன் திருவடிகளையே நாம் ஆசிரியத்து அவனுக்கு செய்யும் உபச்சாரம்தான் புருஷார்த்தம். அது தவிர வேற புருஷார்த்தம் கிடையாது அப்படின்னு முன்னாடி சொன்னார். அதனாலே அந்த புருஷார்த்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதித்துறையாக மிக வேகமாக அந்த விஷயத்திலே ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்ற. எம்பெருமான் அல்லது வேற புருஷார்த்தம் கிடையாது, அதை தவிர வேற இன்பம் அப்படிங்கிறது கிடையாது, இது உண்மை. இந்த உண்மையை உணராமல் எத்தனை எத்தனை ஜென்மம் ஆயிடுது, இந்த உண்மையை உணராமல் எத்தனை எத்தனை பேர் இப்படியே முடிந்து போனார்கள். உலகத்துல எத்தனை பேர் இருக்கா யாருக்கு இந்த உண்மைங்கிறது தெரியும்? அனாதி காலத்திலிருந்து ஆரம்பித்து எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் இப்படியே காலத்தை கழித்து விட்டார்கள். அதனால உங்களுடைய தினமும் அப்படி பிறந்தோம் வளர்ந்தோம் அனுபவித்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. நமக்கு பரம புருஷார்த்தமக்கூடிய விஷயம் இந்த ஊர்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அதனாலே மல்லை மூதூர் வடமதுரை பிறந்தவன் வன் புகழையே சொல்லி உய்ய போகலல்லார், அவனுடைய எம்பெருமானுடைய புகழையே சொல்லி அதுவே நாம் உயிர்ந்து போக வேணும், வேறு ஒன்றும் கிடையாது, மற்றொன்றில்லை சுருக்கே. இதுதான் சுருக்கு, இதுதான் சாரம் அப்படின்னு விட்டார். ரொம்ப சுருக்கமா சொன்னா ஒரே விஷயம், ஏன்னா அவனுடைய பெயர் திருநாமங்களை சொல்லி அவனுடைய கல்யாண குணங்களை சொல்லி போக வேணும் அப்படின்னார்.
இல்லை கண்டீர் இன்பம். இதை தவிர வேறு இன்பம் இல்லை கண்டீர்னு அர்த்தம். முன்னாடி சொன்னோம் இல்லையோ, எம்பெருமானுக்கு அபிமானம் பண்ணுவது தவிர, சுவாகதம் சுவாகதமாக எதிர்கொண்டு அழைப்பு எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்வது தவிர வேறு இன்பம் அப்படிங்கிறது கிடையாது. எம்பெருமானல்லது வேறு சுக வஸ்து இல்லை கண்டீர், இல்லை கண்டீர் இன்பம். இந்தோ உள்ளது நினையாதே, உள்ளது நினையாதே, இதானே உள்ளது, இதானே சத்தியம். இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்காமல் இருக்காளே, இந்த உள்ளதை நினைத்து பார்க்காமல், எம்பெருமானல்லது வேறு புருஷார்த்தமில்லை என்னும் இவ்வுண்மையை உணராதே எத்தனைவர் இங்கனே முடிந்து போனார் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். இந்த இதான் உண்மை, இதானே உள்ள விஷயம். இது ஏதோ அதிகப்படியாலாம் சொல்லலையே, உயானதெல்லாம் நிறைய நினைச்சுட்டு இருப்பான். இல்லாத விஷயங்கள் எல்லாம் எத்தனை சினிமாலாம் எத்தனை காமிக்கிறான், ஒண்ணுமே உள்ளது கிடையாது. எல்லாமே போய் என்னன்னா யோசிச்சு பார்க்கணும். நடிக்கிறார்கள், நாடகத்திலையும் நடிக்கிறார்கள், சினிமாவிலையும் நடிக்கிறார்கள், எல்லாம் உண்மையா? ஏதாவது ஒன்னாவது உண்மையா? அதுல அந்த கதை உண்மையா இல்ல அவர்களுக்கு உண்மையா அந்த பாவம் இருந்ததா? ஒண்ணுமே கிடையாது. யாருக்கோ எங்கேயோ ஏதோ ஒண்ணு நடந்ததாக ஒரு கதையை தானே கட்டி, அதை இவர் நடந்ததாக இவர் அபிநயித்து, அந்த கதையும் நடக்கல, அந்த இவனும் அதை நடத்திக்கல, எல்லாமே இவர் அபிநயித்து அப்படி இருக்கும்போது அதை பார்த்துட்டு நினைச்சுண்டு பேசிட்டு நிற்கோமே, உள்ளது நினையாதே. சாட்சாத் எம்பெருமான் நமக்காக அவதாரம் பண்ணி நேரம் வந்து நின்னாலுமே அதை நினைத்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இல்லாத விஷயத்தை காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கும், பேசிட்டு இருக்கும். உண்மையான விஷயம் இதுதானே. அதனால யதார்த்தமான இந்த அர்த்தத்தை அனுசந்திக்காமல் இதை என்னன்னா அனுசந்திக்கணுமோ இல்லையோ, இல்லாம எத்தனை பேர் தொல்லையார்கள், எத்தனை இவர் தோன்றி கழிந்து இந்த எத்தனை பேர் தொல்லையாவர்னா அனாதி காலமாக எத்தனை எத்தனை ஜனங்கள் தோன்றி பிறந்து கழிந்து விழிந்தார், எத்தனை நாள் அவெல்லாம் இருந்து எத்தனை ஜென்மம் போயிடுச்சு, எத்தனை பேர் நமக்கே எத்தனை ஜென்மம் போச்சு, இன்னும் எத்தனை பேர் இருக்கா? இந்த உண்மை, இந்த உண்மையை உணர்ந்து போனவர்கள் எத்தனை பேர்? குறைஞ்சு பேர் தானே. அந்த மாதிரி நீங்களும் ஆயிடாதுங்கோ, நீங்களும் அங்கே நசியாதே, அந்த மாதிரி நீங்களும் ஆகக்கூடாது. இல்ல நடக்க சொல்ல, எத்தனை பேர் இங்கனே முடிந்து போனார், நீங்களும் அங்கனே நசியாதே, உங்க கதையை அந்த மாதிரி ஆயிட போறது பார்த்துக்கோங்க. பின்ன என்னன்னு கேட்டா, மல்லை மூதோர் வடமதுரை பிறந்தவன் மண் புகழே, பழமையான ஊர் மல்லை அப்படின்னா நல்ல சமிருத்தமான அர்த்தம், நிறைய ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய வடமதுரை அப்படின்னா மூதூர்னா பழைய ஊர். மதுரைங்கிறது கண்ணன் பிறந்த பிறந்தான் இதுக்கு பேருங்கிறது கிடையாது. இதுக்கு மதுவனம்னு பிராச்சீனத்திலே ரொம்ப பிரசித்தம், ராமாயணத்துல கூட மதுவனத்தை பத்தி கதையெல்லாம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா துருவன் வந்து தபஸ் பண்ணதே மதுவனத்துல தான் அப்படின்னு இந்த மதுவனம்ங்கிறது முன்னாடி பேர் இருக்கு. பல புராணங்கள்ல பல சரித்திரம் இந்த மதுவனத்துல நடந்திருக்கு. அதனால இது மூதூர், ரொம்ப புராதனமான ஊர். மல்லை மூதூர் அப்படின்னா நிறைய பிரசித்தி பெற்ற ஒரு ஊர், நிறைய சம்பத்து இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த மது வடமதுரையிலே பிறந்தவன் வன்புகழ், அவனுடைய நல்ல கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லி உய்ய போகிலல்லான், அதை உஜ்ஜீவிக்க போவது தவிர மற்றொன்றில்லை, வேறு உஜ்ஜீவன உபாயம் இல்லை. மற்றவர்கள் கதை மாதிரி நம்ம கதையும் போயிட போறது இப்படின்னு சொன்னா, அங்கனே நசியாதே, நீங்களும் அங்கனே நசியாதே. ஆசிரியருக்கு ஆத்ம தானம் பண்ணுகைக்காக வந்து பிறந்து அருளினவனுடைய ஔதாரியத்தையே சொல்லி உய் உங்கள் வேறு உய்ய உரகில்லை, இது சங்கேபேன சொன்னோம் என்கிறார். வேறு வழி கிடையாது. எம்பெருமான் மல்லை முதல் வடமுதிரை பிறந்தவன் வன் புகழே அப்படின்னா, இந்த வடுமுதிரையில பிறந்தான் இல்லையா அந்த புகழை முதல்ல பேசுங்கள்னு அர்த்தம். அவன் எதுக்காக பிறந்தான் அப்படின்னு கேட்டா, ஔதாரியம், எல்லாருக்கும் ஆசிரியருக்கு ஆத்ம தானம் பண்ணுகைக்காக. கிருஷ்ணாவதாரம்னு ஒன்று இல்லைன்னா அப்ப எம்பெருமான் எப்படி இருப்பான்? அவனுடைய கல்யாண குணங்கள்லாம் இருக்கும், ஏதோ உபநிஷத்துல சொன்னதை புரிஞ்ச மாதிரி இருக்குமே தவிர, ஆனா கிருஷ்ணனுடைய எத்தனை லீலைகள்னாலே நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் மொத்தத்தையும். அதனால ஆசிரியருக்கு எம்பெருமான் ஆத்மதானம் பண்ணிக்கிறான்னா தன்னையே கொடுக்குறான், தன்னுடைய லீலைகள், தன்னுடைய கல்யாண குணங்கள், தன்னுடைய திருமேனி, இப்படிப்பட்ட திருமேனி எல்லாத்தையும் நம்ம வச்சு காஞ்சி பிடிச்சுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல பகவத்கீதையை கொடுத்து, அதுக்கும் மேல சரம ஸ்லோகத்தை கொடுத்து இத்தனை பண்ணியிருக்கான் பகவான். இதான் எம்பெருமான் ஆத்மதானம் பண்ணிக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா, கிருஷ்ணனுடைய ரூபங்கள் எத்தனை ரூபங்களை சேவிக்கிறோம் கோயில்கள்ல, அது மாதிரி நம்ம கிருஷ்ணன் அள்ளி செய்த சரணாகிதி பகவத்கீதை இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அது தவிர கிருஷ்ணனுடைய லீலைகள், எத்தனை லீலைகள்லாம் கதைகள்லாம் பேசிட்டு இருக்கோம், எத்தனை விஷயம் இருக்கு, கிருஷ்ணனுடைய எத்தனை கல்யாண குணங்களை எல்லாம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆக கிருஷ்ணன் ஆத்மதானம் தன்னையே கொடுத்தாங்கிறது அன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னை வரைக்கும் வந்துட்டு இருக்கு.
இதுக்காகவே ஒருத்தவன் வந்து அவதாரம் பண்ணான்னா அந்த அவதார வைபவத்தை தானே நம்ம பேச வேணும். அதனால் மல்லைமோதூர் வடமுதலை பிறந்தவன் வன்புகழே சொல்லி உய்ய போகல் அல்லாது மற்றொன்று இல்லை, அது தவிர வேற எதுவுமே கிடையாது. சுருக்கே அப்படின்னாரு, இதுதான் சுருக்கம் சங்கேபே. இதை பத்தி நிறைய பேசணும், ஆனால் அத்தியந்த சாதா அர்த்தத்தை எடுத்து சங்கேபேன சொன்னோம், இனி இதற்கு மேலே வக்தவியம் இல்லை. சர்க்கா சுவாமி சொல்லிட்டார், ரொம்ப ரொம்ப சாரமான அர்த்தத்தை எடுத்து ஒரே வரியில சொல்லிட்டார், இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னுட்டார். அதாவது முடிஞ்சு போச்சு, இதுதான் சுருக்கே, இனி இதற்கு மேலே வக்தவியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டார். இதுக்கு அடுத்து பாட்டு பாருங்க, மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பேமையும் கண்டீர் கலந்தோ குற்றமன்று எங்கள் பெற்ற தாயன் வடமதுரை பிறந்தான் குற்றமல் சீர் கற்று வைகள் வாழ்தல் கண்டீர் குணமே அப்படின்னு அடுத்த பாசுறோம். அதுக்கு மேல 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 ஒரு விஷயம் சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறேன். இங்க அந்த பாசுரத்தையே நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸ்லோகம் பார்த்தோம்னா, அபத்பந்துத்வ கீர்த்தியா திருடமதி ஜனநாத் தைத்திய நாசாய பூமௌ ஜாத்துத்வாத் உத்தரஸ்யாம் புரிகில மதுராலங்கிருதாயாம் தயாப்னேஹ பந்தோ கிருஷ்ணஸ்ய பாதாஸ்ரயணமிக வினா நோ சகாய புமர்த்த ரக்ஷா சாமர்த்தியானேஹே பவின இதி ஹிதம் காரிசூனுர்பபாஷே. இங்க பாசுரங்கள்ல பார்த்தோம்னா தொடர்ந்து இனிமே எல்லா பாசுரங்களையும் வடமுதிரை பிறந்தவன் வடமுதிரை பிறந்தவன் வந்து கொள்ளுவார். அதனால சுவாமி தேசிய நிலமட்டக்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த வடமுதிரை பிறந்தவன் தான் அந்த சாரம் இங்க. அதனால உத்தரஸ்யாம் புரிக்கல மதுரா லங்கிருதாயாம் தயாத்தே அப்படின்னு வடமதுரையிலே, அதாவது வடக்கே வடமதுரைன்னு போட்டிருக்காரு இல்லையோ, மதுரையினாலே பெயர் பெற்ற வடக்கு திக்கு, அந்த வடக்கு திக்குல அவதாரம் பண்ணவன் அப்படின்னு எல்லா பாசுரத்தினுடைய சாரமுத்தையும் மொத்ததாக இங்க எடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இங்க பார்த்தோம்னா இப்ப நம்ம மருள்கொள் செய்கை அசுரர் மங்க வடமதுரை பிறந்தார்க்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வடமதுரை பிறந்தவன் வன்புகழே சரண் என்றுய அப்படின்னு பார்த்தோம். அதிர்கோள் செய்கை அசுரர் மங்க வடமதுரை பிறந்தார்க்கு அப்படின்னு பார்த்தோம். நல்லை மூதூர் வடமதுரை பிறந்தவன் வன்புகழே சொல்லி உய்ய அப்படின்னு எல்லாத்திலையும் அதை தான் சொல்லிட்டு இருக்கும். அதனால இங்க பிறந்தவன் அப்படின்னு ஒரு வைபவம், வடமதுரையிலே வந்து பிறந்தவன் அப்படிங்கிற வைபவம், இதைத்தான் நாம் அனுசந்தானம் பண்ணணும்னு ஆழ்வார் சொல்லியிருக்க. அப்படின்னால சுவாமி தேசிகனும் மற்றொன்றில்லை அப்படின்னு சொல்லிட்டு அருள். அதனால அந்த வடமதுரை பிறந்தவன் அதோட முடிச்சுட்டார். இனிமேல் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் தனித்தனா சொல்லல, எல்லா பாசுரத்துக்கும் சேர்ந்து ஒரே விஷயம், உத்தரஸ்யாம் புரிகில மதுரா லங்கிருதாயாம் தயாப்தே அப்படின்னு. அப்ப என்னாச்சுன்னா, பந்தோ கிருஷ்ணச்ச பாதாசிரயணம் மிக வினா நோ சகாய புமர்த்தா, நமக்கு பந்துவா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய பாதாசிரயணம் தவிர வேற உபாயம் கிடையாது, புமர்த்தா வேற புருஷார்த்தமும் கிடையாது. இன்னைக்கு வந்த விஷயம், உபாயமும் கிடையாது வேற சுகமும் கிடையாது, கண்ணனுடைய திருவடி ஆசிரிப்பதுதான் உபாயம், அதுவே பரம புருஷார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை ரக்ஷா சாமர்த்தியானேர் பவித இதிஹிதம் காரிசூனுர்பபாஷே. ஏன்னா மற்ற பந்துக்களுக்கெல்லாம் ரக்ஷா சாமர்த்தியங்கிறது கிடையாது, இவனுக்குதான் ரக்ஷா சாமர்த்தியம் அப்படிங்கிறது இருக்கிறபடினாலே, மற்றவர்களுக்கு எதுவுமே இல்லாதபடினாலே மற்றதெல்லாம் விட்டு இவனை ஆசிரியப்பதுதான் ஹிதம் என்பதாக சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார் அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கு. இந்த ஸ்லோகத்துல சில விஷயங்கள் சாக்ஷா சுவாமி சொல்லியிருக்கார், அதெல்லாமும் கூட நம்ம பின்னாடி கடைசியில் ஒரு நாள் பார்க்கணும். இதுல என்ன பாடவேதங்கள் அதுல இருக்கிற தாற்பயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்க, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.